ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்கள் தங்களை அழகாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்டைலாக வச்சுக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆண்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்கிப்பை நாம் பாருங்கள். பெண்களும் அழகும் என்றைக்கும் ஒன்னோட ஒன்று கை கோத்துக்கிட்டு தான் போகும். பொதுவாக ஆண்கள் தங்களை அழகோட ஒன்றுபடுத்தி பார்க்க மாட்டாங்க. கம்பீரம், வீரம் இது மாதிரியான விஷயங்களோடு தான் தங்களை ஒப்பிடவே விரும்புவாங்க. ஆனால் தற்போதைய சூழலோ வேற. பெரும்பான்மையான ஆண்களும் தங்களோட சருமத்தையும் உடலையும் கவனிக்க தொடங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சருமம் எளிதில் சேதமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. எந்த மாதிரி ஏற்படக்கூடிய சருமம் அப்புறம் முடி தொடர்பான தீங்குகள்ல இருந்து ஆண்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக்கலான்றதை பற்றி இப்போ நாம பார்க்கலாம். ஒருத்தரோட முதல் அடையாளம் அவரோட முகம்தான். அதை நாம் எப்போவுமே அழகாக கவனிச்சுக்கணும். ஆண்களும் பெண்களை போலவே முகத்தோட இயல்பு மாறுபடும். ஒரு சிலருக்கு இயல்பாகவே முகத்தில் எண்ணெய் சுரக்கிறது அதிகமாக இருக்கும். அவங்க எண்ணெய் சுரப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஃபேஸ் வாஷை கட்டாயமாக பயன்படுத்தணும். சிலருக்கும் முகத்தில் அழுக்கு இருக்கும், சருமம் வறண்டு காணப்படும். அவங்க வந்து மாய்ஸ்சரைசர் கலந்த ஃபேஸ் வாஷை பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை உபயோகிக்கும் போது முகம் ரொம்பவே பளிச்சுனமாக வரும். அடுத்தது தலைமுடிக்கு வருவோம். பெரும்பான்மையான ஆண்களுக்கு தரையில் எண்ணெய் தேய்க்கிறது பிடிக்கிறதே இல்லை. அவங்க வாசனை எண்ணெய் சேர்க்கப்பட்ட ஆல்மண்ட் எண்ணெய், ஆல்மண்ட் டிராப்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் அளவே எண்ணெயை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க ஜெல்லோ இல்லை கிரீம் சம்மந்தமான ஒரு சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க முடிய அழகாக வச்சுக்கிறதுக்கு. வெளியில் அதிகமாக போகிறவங்களா இருந்தீங்கன்னா வெயிலில் வண்டியில் போகும்போது சருமம் கருத்து போகிறதுண்டு. இதை டேனிங்னு சொல்லுவாங்க. அழகு நிலையத்துக்கு போயிட்டு அவ்வப்போது அதை சரி செஞ்சுக்கோங்க. அதை வந்து டி டேன்னு சொல்லுவாங்க. இதை வீட்லேயும் செய்ய முடியும். காய்ச்சாத பால் அப்புறம் கடலை மாவை சேர்த்து டேனான இடத்துல போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கழுவி எடுத்திங்கனாலே முகம் டேன் ஆகிறது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பசலைக்கீரியை நல்லா அரைச்சி ஒரு ஸ்பூன் கீரை சாற்றோட 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி சேர்த்து முகத்தில் தடவலாம். 15 நிமிஷம் கழித்து கழுவுனதுக்கு அப்புறமா பார்த்தா நல்ல வித்தியாசம் தெரியும். 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டரோட 2 ஸ்பூன் காசாத பால் சேர்த்து முகம், கழுத்து, கைகள், கண்களை சுற்றி இந்த ஃபேஸ் வாஷை போட்டு தடவிட்டு வரதன் மூலியமாகவும் டேன் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் குறையும். வெயிலில் போயிட்டு வந்த உடனே பார்த்தா கைகள் கழுத்து பகுதியில் சருமம் வந்து ரொம்பவே கருத்து போயிருக்கும். இது மாதிரியான இடங்களில் தக்காளியோட சர்க்கரை சேர்த்து பயன்படுத்துறதுன்றது ரொம்பவே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். தினமும் பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டு போகிறது கட்டாயமான விஷயம். ஆனால் தினமும் ஹெல்மெட் போடும்போது முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஹெல்மெட்டை போடுறதுக்கு முன்னாடி தலையை சுற்றி பெரிய துணியோ இல்லை கச்சிஃபோ இல்லை ஸ்கார்ஃபோ ஏதாவது போட்டு மூடிச்சிட்டு ஹெல்மெட் போடுறதால தலைமுடி கொட்டுறது குறையும், தலையில் சூடு ஏற்படுறது குறையும். இப்போது கடைகள் அதுக்கான துணிகள் கூட கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அடிக்கக்கூடிய வெயிலால் சரும பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே சன்ஸ்கிரீன் பயன்படுத்தணும். வெயில் படக்கூடிய இடங்களான முக்கியமாக கை, கழுத்து, கால்கள் இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி கிரீம் போடுறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் SPF 50 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. குறைஞ்ச நேரம் மட்டுமே வெளியில் இருக்கிறவங்க SPF 30 SPF 50 வரைக்கும் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம். வேர்வை அதிகமாக சுரக்கிறவங்க அதனால் க்ரீம் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க மேட் வகையான சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. முடிக்கு இப்போது சன்ஸ்கிரீன் கலந்த சீரம் கூட கிடைக்குது. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதன் மூலயமா நம்மளோட முடி உயிரற்ற மாதிரி இருக்கிறதுன்றது உயிர் போட இருக்கும். ஆண்களுக்கு சருமம் ரொம்பவே தடிமனாக இருக்கும். அதனால் அவங்க தனியாக ஸ்க்ரப் கிடைக்கும். அதனை வாரத்தில் 2 நாள் பயன்படுத்துறதன் மூலயமா, அதாவது நல்லா முகத்தில் தேய்ச்சி மசாஜ் செஞ்சுட்டு வரதன் மூலயமா சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இறந்த செல்கள் எல்லாமே நீங்கி முகம் ரொம்பவே பொலிவாக இருக்கும். பொதுவாக அதிக நேரம் தொலைபேசி கம்ப்யூட்டர்னு பார்க்குறவங்களுக்கு கண்களுக்கு கீழே வந்து கருவளையங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய கருவளையங்களை நீக்கிறதுக்கு கடைகளில் க்ரீம் ஜெல்லு மாதிரி கிடைக்கும். இதை இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நீங்கள் படுத்தா நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். பொதுவாக முகத்திலையும் கண்களை சுற்றியும் கொலாஜன் க்ரீம் ஜெல்லு இது மாதிரி உபயோகிக்கிறதால முகம் தோண்டு போகாமல் இருக்கும். இதனால் முகம் எரிக்கி ரொம்ப அழகாக காட்சி இருக்கும். வெளியில் போகும்போது முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுக்கு ஆண்களுக்கும் கன்சீலர் கிடைக்கும். கன்சிலர் போட்டுக்கிட்டு அவங்க சருமத்தோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி பவுடர் போட்டுக்கிட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக காட்சியளிப்பாங்க. கன்சிலர் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே கன்சிலர் போடுறது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆண்களும் தங்களோட முகம், சருமம், முடி மேலே அக்கறை எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு நிகரான அழகான ஆண்களாக தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆண்கள் இயற்கையிலேயே அழகு தான். இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நாம் வேலை பார்க்கறதால, வேலை பார்க்கக்கூடிய இடங்களுக்கு செல்கிறதால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெயில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக அடிக்குது. கட்டாயமாக நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம எடுக்கிறதன் மூலமா நம்மளை நாம ரொம்பவே அழகாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றின வீடியோஸ் நாம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.